வரங்கம் அடையில ஊமத்திரையாக நடித்துக் கொண்டிருக்கும் உப்பளி குண்டு பாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த கள்ளங்குளம் கள்ளங்கரி கிராமத்தார்களுக்கும் இங்கு தங்கியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் மடித்தவர்களுக்கும் மட்டமிட்டவர்களுக்கும் அழியன் கரெக்டா வணக்கம் தெரிவித்தேன் கதை செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
பெரிய மகாராசா பொறுமையின் பொக்கிஷம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி ஒரு விஷயம் கூட்டு சேர்ற முதல் நம்ம ரெண்டு பேரும் ஏழு துண்டா வெட்டுவாரு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? என்னையும் ஒரு ஏழு துண்டா வெட்டலாம் கணக்கு இருக்கு, ஆனா ஒன்னு ஏழு துண்டா வெட்ட முடியுமா? சாம்பார்ல பச்சை மிளகா கீறி போடுற மாதிரி நட்டுவில் ஒரு கீறி கீறித்தான் எப்பலாம் போடணும். என் கிரகமா ஓ மிளகாலாம் ஏன் வாயில வைக்கணும்? அப்படி போகும் வேற எப்படி சொல்லணும்? கொஞ்சம் கொஞ்சமா வாயில மண்ணப்பட்டு முத்த பணக்கர் மாமார்களே, கோழை நாய்க்கர் மாமார்களே, மங்களம் உண்ட மாமார்களே, யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் கழுப்புக்கா என்ன மாமார்களே, மரியாதை தான் மரியாதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மாமார்களே, ஏன் எப்படி பேசுறீர்கள்? சந்தோஷம்னா மன்னன் எப்படி பேச வேண்டும், மக்கள் எப்படி பேச வேண்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும். பூரிப்பா இதே நன்றி, உங்கள் இதயத்தில் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் அப்படி தெரிவிங்க. மாமார்களே, அந்த அணிநாட்டு விலையில் ஆட்டத்தை கட்டும் கேட்டு நம்ம ஆட்டம் மட்டும் முடியும் நம்மளோட வரி கேட்க நான் தாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மாமார்களே, உங்க வீரம் எனக்கு நன்றாக தெரியும், நீங்க விவரத்தை சொல்லி பேச வேண்டும். ஏனென்றால் உங்க கையினால் எவ்வளவு வீரம் இருக்குன்னு தெரியுமா? ஏனென்றால் நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது உங்க கையால் கத்தி சண்டை கம்பு சண்டை ஆணையட்டம் குதிரையட்டம் அத்தனையும் கத்து கொடுத்த மாமார்களுமா? உங்களோட கையோட விலை எனக்கு தெரியும். என்னது என்ன ஐயா சொல்லி பேச வேண்டும் மாமார்களே. மாமார்களே, மறுபடியும் ஏன் பேசுறீங்களா? நான் எவ்வளவு வருத்தத்தோடு வந்து கொண்டிருக்கின்றேன், தாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அணி நாட்டு விலையில ஆட்டத்தில் கிட்டம் கேட்டு நம்ம ஆட்டம் மட்டும் வழியில் நம்மளோட வரி கேட்க நினைக்கின்றன. மாமார்களே, மாமார்களே, வடக்கு இமயம் முதல் தெற்க கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்த முடியும் நம்மளை. மாமார்களே, நான் என்ன சொன்னேன் தாங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நீங்க வடக்கு இமயம் முதல் தெற்க கன்னியாகுமரி வரை நீங்க என்ன மாதிரி நினைச்சீங்க? மாமார்களே, இந்த வயதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நினைவு, என்ன பேசுகிறீர்கள்? அரமணியில் எப்படி பேச வேண்டும் தெரிய வேண்டாமா? நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? வீரமாண்டிய கட்டபொம்மன் தாய்மாமன் அவரால் பேசுவார் நாட்டு மக்கள் திருப்பார் அல்லவா? கேட்டேன் உங்களா, நீங்க நான் சொன்ன அந்த குமரியிலே மாமாவர்களே, வடக்கே மேல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனே ஒன்றுமில்லை. 5000 miles அப்பாற்பட்ட அந்நிய நாட்டு விலையில் நம்மளோட வரி கேட்க நினைக்கின்றன மாமாவர்களே, வரி கொடுக்கவில்லை என்றால் இந்த
பாண்டாமுச்சி கோட்டை தரமட்டமாக்கி தெரிவிக்கின்றார் கமலத்தார்களே. உங்களுக்கு இருக்க வீரம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்திருந்தால் அந்த அந்நாட்டு வழியை தமிழ்நாட்டில் நுழைய முடியுமா? அவனை நுழைஞ்ச என்ன செய்யலாம்? என்னது தமிழ்நாட்டு நுழைந்தால் அந்நிய நாட்டு வெள்ளையை காலை துண்டமாக வெட்ட வேண்டும். மாமார்களே, வரும் பலிகண்டு மார்த்தட்டி கருத்து நிற்க மக்களை பெற்றோரும் மனம் கொண்டு துணிவருக்கு வெளிதந்து வேல் கொடுத்த இந்த மரக்குல பெண்களும் உரம் கொண்டு போராடி உதிரத்தி நீராடி அகங்காத்த உள்ளமே செயல் வீர வளர்த்த தமிழகத்தில் இருந்தேடி வந்தவர் நம்மளை அழைக்க நினைக்கின்றார். மாமார்களே, மாமார்களே, அண்ணன் மணிவந்தான் சரி, அவர் அகிலமே திரண்டு வந்தாலும் இந்த ஓமத்தர் பாண்டியன் இருக்கும்போது எதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? மாமார்களே, மாமார்களே, அப்படி எங்களுக்கு உங்களுக்கு மயிரில் அப்படி என்ன பிழை இருக்கிறது? அப்படி சொல்றீங்களா? உலகத்துல மன்னிச்சுங்க, இந்த ஒண்ணே ஒண்ணு மயில் ஒண்ணுதாங்க. எப்படி சொல்ற சார்? இந்த மயிலுக்கு பல பேர் உண்டு மகாராஜா. எப்படி? பெண்களில முடிய இது வரைக்கும் தொங்க விட்டுருந்தா அதுக்கு பேர் கூந்தல். கூந்தல், தொங்க விட்டுருந்தா கூந்தல், அது ஒரு மயில். சரி, அதே கூந்தலை அள்ளி சொல்லி கொண்டை போட்டால் கொண்டை மயில். கொண்டை போட்டால் கொண்டை மயில், அது ஒரு மயில். சரி, எங்க பங்காளியில இங்கிட்டு நாலு மணி இங்கிட்டு நாலு மணி பங்கு பங்கு, அது ஒரு மயில். சரி, இது புருவ மயில், இது விழி மயில், இது மீச மயில், இது தாடி மயில், இது நெஞ்சு மயில். அந்த வெள்ளக்காரங்க அந்த மாதிரி. மாமார்களே, உங்கள் வீரத்தை பாராட்டுகிறேன். இருந்தால் நேரம் அவன் அதே நேரம் விட்டது வந்தவளை கவனிக்க வேண்டும் அல்லவா? நாமல் பிள்ளை மகன் கதனாக்காக பாளையங்கோட்டை கரசக்கோட்டை நெல்வாய் சென்றர்களை எப்படி வாங்கி வந்தீர்கள் கூறுங்கள். மாமாவர்களே கூறுங்கள், கூறுங்கள். மாமாவர்களே, நான் என்ன கேட்டேன், தாங்கள் என்ன சொன்னீர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருவரும் அங்கங்குமா அழைந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? கேட்டீர்கள் நாங்க போய் கேட்டோம் மகாராஜா, அதுக்கப்புறம் அவனுக்கு தான் தெரியும். மாமாவர்களே, என்ன வளர்றீர்களா? தாங்க தெரிவித்தவனும் எல்லோரும் நெல்வாங்க சென்ற மகாராஜா. சரி, அங்க முதல் கோட்டை வாசலில் வேளாண்டி வீரர் காவலுங்க. தமிழ்நாடு சேர்ந்தவர்களா? ஆமா மகாராஜா. சரி, இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பன் தேவர் காவலுங்க. மூன்றாம் கோட்டை வாசலில் பணிக்கு தலைமையான பாண்டிய தேவர் காவலுங்க. சரி, போய் வச்சிக்கு நெய் கேட்டமுங்க. தாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைத்தீர்களோ அதே மாதிரி முடிச்சிட்டமுங்க. மாமாவே, வட்டுக்காவது மரத்துக்காவது கேட்டு பாருங்க, இல்லையா எப்படி என்ன நெல்லை தந்திரமாக கொண்டு வரணும் தெரிவித்தேன். ஏன் அப்படி தெரிவித்தேன் தெரியுமா? தமிழ் பிள்ளைமகள் ஒரு காலத்தில் நாடு நகரம் தேடி கொடுத்த பிள்ளைமகள் இந்த வருஷம் அவர் மகன் காலம் நடத்தவில்லை என்றால் அவர் இறந்து விடுவதாக தெரிவித்தார். அதனால் ஏற்கனவே நம்ம திருமணம் முடிஞ்சது தெரியுமா? யாருக்கு? எங்கள் வளர்ப்பு மகன் கொண்டேன் கோட்டை மர ஓரத்தில் பிறந்த வெள்ளையத்தவனுக்கு திருமணம் முடிந்து இருந்த நெல்புள்ள ஆகிவிட்டது அப்படி சொன்னோம். அவர் இறந்து விட தெரிவித்தவன் எங்கேயாச்சும் வட்டிக்காவது மனதுக்கு வாங்கி வாங்கன்னு தெரிவித்தோம். அவரோடு சென்றீர்களே, எப்படி வாங்கி வந்தீர்கள்? நெல்லை தந்திரமாக வாங்கி வர தெரிவித்தேன். ஆமா, அப்படி கேட்டா மாமாவே, அர்த்தத்தை விவரமா சொல்ல வேண்டும். என்ன வளர்றீங்களா? அடிபண்டவன் தாங்கள்
எனக்கு சம்மதம் தெரியுங்களா? நாங்க சும்மா இருக்கீங்களா? மாமாவே உண்மையை தெரிவிக்க வேண்டும். வயதில் மூத்தவர் தாங்கள் போய் இப்படிப்பட்ட காரியம் செய்யலாமா? நமது பிள்ளைமை சொல்ல நீ கேட்கலாமா? குறைசி சொன்னே அந்த அந்நிய நாட்டு வெள்ளையில் எப்போது பாஞ்ச நாட்டு மீது பழி சமத்தை கொண்டு துரித்துக் கொண்டிருந்தால் தாங்கள் வையாபத்து வந்து விட்டீர்கள் மாமா அவர்களே. இது அண்ணாவை திருச்சிருக்கா என்ன சொன்னார்? எனதான் வருத்தம் தெரிவிக்கின்றார். அப்படியே உண்மை சென்று அண்ணாவை சந்தோஷப்படுத்துங்க. இதை வருகின்ற சொல்லுவாங்க. இந்த மேடையில் எத்தனையோ நடிகர்கள் நடித்திருப்பார்கள். எனது வாத்தியார் கொரண்டு சுப்பிரமணியம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவரோட பாடலை பாடுகிறேன். கூட்டம் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். உடனே நம்ம தென்னாட்டு சிங்கம் தேவர்குல தங்கம் பசுமன் முத்துராம லிங்கம் ஐயா மேல் ஒரு பாடல் பாடலாமா?
படிச்சுட்டு இருந்து இப்படி முருகன் லட்சுமணே சத்தியலன் இப்படி இருந்த அந்த பாட்டுக்கு தாளம் இசைத்தாத்தே அந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்பா நம்ம ஊர்ல வந்து நம்ம கலைஞரின்னா அந்த காலத்திலே முக்கொழுத்து மன்னர்கள் வீரமுறிஞ்ச மன்னர்கள் எந்த ஊர்லையும் நடத்த முடியாத நாடகத்தை இன்னைக்கு ஐயாவும் நடத்துறாங்கன்னா திறமசாலி அப்படி அந்த ஊர்ல வந்து நம்மளும் நம்ம ஐயா பத்தி நல்லா படிக்கணும்ல. பொன்மலரும் பூமலரும் வாசடியே